ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரோசன் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேயே ஆரோக்கியமான சுத்தமான முறையில் எப்படி ஒரு ஹெல்த் மிக்ஸ், அதாவது சத்து மாவு தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு டம்ளரில் தான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, அவள் கொஞ்சம் போல் பாதாம் பருப்பு, கோதுமைக்கு பதிலாக நான் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன், கொண்டக்கடலை, சோயா, சோளம், இந்த சிறுதானியங்கள், வரகு, சாமை, எதிர்க்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் தினையும் வரகும் எடுத்துருக்கிறேன், பொறிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், சுக்கும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக வந்து ஆரியம் கேழ்வரகு வந்து 3 டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். 3 பாகம் எடுத்து வச்சா இதெல்லாம் 1 பாகம் போட்டால் போதும். கொள்ளு, கடலைப்பருப்பு, கம்பு, மேக்ஸிமம் எல்லா தானியங்களுமே வந்து இதில் சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், கிரீன் கிராம். நார்மலாக வந்து எல்லா தானியத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பிஇ, எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது, கலோரி கம்மியாக இருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் கடையில் வந்து கரெக்டாக எல்லாமே போட்டிருப்பாங்களா என்னவோன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வீட்லேயே செய்யும்போது ஈஸியான வேலை தான். இதை வந்து நீங்கள் முளைக்கட்டி அதை வந்து முளப்பு கட்டி அதை வந்து காய வச்சு அது கூட செய்யலாம். பட் எனக்கு மழைக்காலம், மழை வந்துடுச்சு, அதனால் வந்து நான் அப்படியே ட்ரையாக வந்து செஞ்சிட்டேன். பாருங்கள், முன்னாடி பச்சைப்பயிறு, சோளம் வறுத்தோம், இப்போ பாசி பருப்பு வறுக்கிறோம். இது வந்து மக்காச்சோளம், மக்காச்சோளம் இருந்தால் நீங்கள் மக்காச்சோளமாக போட்டுக்கலாம். நான் வந்து மக்காச்சோள ரவை வீட்டில் வச்சுருக்கனால அதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், மிஷினுக்கு போக போகிறது இல்லை லாக்டவுன்னால். அதனால் வந்து ரவையாக போட்டால் ஈஸியாக இருக்கு மீன். அதே மாதிரி கோதுமையும், கோதுமை முழு கோதுமை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி இருந்தது அதை போட்டிருக்கேன். சிகப்பு கவுனி அரிசி போடலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற சம்பா அரிசி போடலாம், இல்லாட்டி நார்மல் சாதத்துக்கு பண்ணுற அரிசியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வரகு அரிசி 1 டம்ளரு எடுத்துக்கோங்க. எல்லாமே எவ்வளோ எவ்வளோ இருக்கோ, நிறைய போடுறக்கு அளவு தெரியாது அப்படிங்கிறவங்க 1 டம்ளரில் எடுத்துக்கோங்க. இப்போ 3 டம்ளர் ஆரிய எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து 1/2 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் போட்டுக்கலாம். இது வந்து தென்னை அரிசி. இந்த தானியம் செலக்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம். கம்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மனமாக வந்து சிம்லேயே வச்சு வறுக்கிறதுக்கு மட்டும் பொறுமை இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாமே போட்டிருக்கோன்னு தெரிஞ்சு நம்ம சத்து மாவு தயாரிச்சுக்கலாம். கருப்பு உளுந்து, உண்மையாகவே கருப்பு உளுந்து வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளே நம்மளோட வீடியோவில் உளுந்தஞ்சோறு, உளுந்தங்கஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம். வெள்ளை உளுந்து இது வந்து இது ஒரு மனமாக இருக்கும், அது ஒரு மனமாக இருக்கும். அதனால் ரெண்டுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா செவக்க வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வந்து நாட்டு சர்க்கரை அல்லது வந்து கொள்ளு போட்டிருக்கேன். கொள்ளு வந்து இந்த உடல் இழைக்கிறதுக்கும் நல்லது, அது இல்லாமல் அது ஒரு தானியம் அப்படிங்கிறதுனால அதையும் போட்டிருக்கேன். இது வந்து டயட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெரியவங்கள்லாம் வந்து லைட்டாக உப்பு போட்டு கூட இதை காலையில் கூலாக காய்ச்சி 1 டம்ளர் குடிக்கலாம் நமக்கு டிஃபனுக்கு முன்னாடி. குழந்தைங்களாக இருந்தால் வந்து நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் கலந்து கொடுங்க. ஒயிட் சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கேழ்வரகு பாருங்கள், நல்லா வந்து அப்படியே பொறி பொறின்னு பொறிஞ்சு வந்துச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், கடலைப்பருப்பு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுக்கடலை போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, எல்லாமே வந்து பச்சை வாசம் போக வறுக்கணும். அவுள்லாம் வந்து அந்த சூட்டில் இருந்தால் போதும். நீங்கள் ஜவ்வரிசி இருந்தால் சேர்த்திக்கலாம், பார்லி இருந்தால் சேர்த்திக்கலாம். இது வந்து துவரம்பருப்பு, இது சும்மா ஒரு கைப்படி அளவு இருந்தால் போதும். எல்லாத்தையும் வறுத்து நீங்கள் ஆற வச்சு, ஈஸியான வேலை தான். நான் எல்லாம் 100 கிராம் ஒரு 50 கிராம் தான் போட்டேன். ஆல்மண்ட், பாதாம், பிஸ்தா, இந்த முந்திரி எல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து நானும் குடிப்பேன் இதை உப்பு போட்டு, அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதிகப்படியாக கூட சேர்த்திக்கலாம். பாதாம் தான் போடணும்னு கிடையாது, நிலக்கடலை போட்டால் கூட ரொம்ப ஆரோக்கியமானது தான். நம்மள பாதாம் பிஸ்தா இருந்தால் தான் சத்து மாவு அரைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான், நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி அரைச்சிக்கலாம். நீங்கள் 1 குழந்தை 2 குழந்தை இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் வீட்லேயே எல்லா திங்ஸும் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாருங்கள், சோயா பாலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி நிறைய இருக்குது. இதை நான் ஆக்சுவலாக இட்லிக்கு போடுறதுக்காக வாங்கி வச்சுருப்பேன். இட்லி நல்லா பந்து மாதிரி வரணுன்னா இந்த சோயாவை கொஞ்சம் ஊற வச்சு உளுந்து அரைக்கும் போது அரைச்சிங்கன்னா அந்த குஸ்பு இட்லி மாதிரி வரும். இது வந்து கொண்டக்கடலை வந்து எப்பவுமே வந்து மெதுவாக வறுக்கணும், ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வச்சா வந்து கருகிரும். அதனால் லைட்டாக சிறு கொண்டக்கடலை இதெல்லாம் மிக்சியில் போடும்போது வந்து நான் வந்து லைட்டாக கல்லில் தட்டிக்கிட்டேன்.
அடுத்தது முந்திரி வறுக்க போகிறோம். முந்திரி வந்து லைட்டாக வறுத்துட்டால் போதும், ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் சுக்கும் வந்து ஏலக்காயும். சுக்கு எப்படி தயாரிக்கிறது நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. இதெல்லாம் லைட்டாக வறுத்த போதும். மனத்துக்காக போடுறது அவ்வளோ ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா தானியங்களும் வறுத்துட்டோம். பாருங்கள், 100 கிராம் போடும்போதே 2 கிலோ அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வந்து சலித்து சலித்து 2-3 தடவை அரைச்சதுனால இவ்வளோ நமக்கு கிடச்சிது. இன்னும் நிறையா கிடச்சிது, நான் உங்ககிட்ட 2 பாக்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான சுத்தமான சத்துமாவு வீட்லேயே தயாராகிடுச்சு. ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டை விட இது வந்து எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கனால தினம் ஒரு டம்ளர் வந்து தாராளமாக நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க கூட உப்பு போட்டு டயட் இருக்கவங்க இது சாப்பிட்டா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பசியும் எடுக்காது அவ்வளோ சீக்கிரமாக. சரி, இது வாங்க எப்படி கூழ் காய்ச்சலான்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ஸ்பூன், நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. கலக்குனா தான் நம்ம வந்து உள்ளே போட்டு கிண்ட முடியும். அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அந்த சுடுதண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச அந்த கலவையை வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சு அடியில் வந்து தீ பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படி திக்னஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நல்லா அந்த தானியங்கள்லாம் வெந்துடும். ஆல்ரெடி வறுத்து போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1 ஸ்கூப் நாட்டு சர்க்கரை போட்டு கலக்கிட்டே இருங்க. அப்படி நல்லா டைல்யூட் ஆகும். ஒரு நிமிஷம் தான் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் தேவைன்னா பால் ஊற்றிக்கங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் தேவையில்லை அப்படின்னா வந்து இதுலேயே உப்பு போட்டு ஆற வச்சு மோர் ஊற்றி கூட குடிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த பாதாம் பிஸ்தாலாம் முந்திரியெல்லாம் கம்மியாக போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ஹெல்த் மிக்ஸ் சத்துமாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வந்து 1/2 கேஜியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சி 1 வீக் ஒன்ஸ் அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.